அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ் லக்கி குரு சேனலில் மிக முக்கியமான ஒரு காணொலியை பார்க்க போகிறோம் அவசியம் தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் இந்த வந்து அனைத்து தமிழர்களும் திரைக்கடலோடி தமிழரை தேடுன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் அனைத்து தமிழர்களும் அவசியம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அகண்ட பாரத சிந்தனை கொண்ட விவேகானந்தருடைய பாதையில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் மற்றும் தமிழ் கோயில்களை பாதுகாப்போம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்முடைய தேசத்தின் தலைநகரமாகிய நியூ டெல்லி புது புதுதில்லி போய் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்மளுடைய புது புதுதில்லியினுடைய ரயில்வே அதாவது ஜங்ஷன் இதுவா இந்தியா கேட்வே தமிழா தலைநகர் வா தமிழா தலைநகர் வா தலைநகர் ரகசியம் இந்தியாவுடைய கேட்வே நம்முடைய நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய கட்டியாளக்கூடிய தேசத்தின் தலைநகரம் பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம் புதுடில்லியில் உள்ள தமிழ் கோவில்கள் இது வரைக்கும் யாரும் சிந்திக்காத ஒரு புது விஷயம் இல்லையா அவசியம் எல்லா தமிழர்களும் தெரிஞ்சுக்கணும் நமது பாரத தேசத்தின் தலைநகர் நோக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் ஒரு மூணு மணி நேரத்தில் பயணம் பண்ணி அடைஞ்சிடலாம் ரயிலில் போனோன்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய ஜங்ஷனில் எல்லா இடத்துலையும் இறங்கிக்கலாம் இது என்ன உத்திர சுவாமி மலை அப்படின்னா நம்மளுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று சுவாமிமலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது அதே போல் அங்கே உத்திர சுவாமி மலை தட்சிணம் உத்திரம் அப்படின்னா உத்திரம்னா வடக்குன்னு அர்த்தம் தட்சிணம்னா தெற்கு இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகன் அதே போல் டெல்லி அப்படின்னா நியூ டெல்லி நம்மளுடைய தமிழர்களுடைய முக்கியமான அறுபடை வீடுகளில் ஒன்றான தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய ஆலயம் புதுதில்லியில் இருக்கிறது இது எத்தனை தமிழர்களுக்கு தெரியும் அவசியம் அதை தெரிஞ்சுக்கணும் வாங்க இந்த புதுதில்லியில் இருக்கிற ராமகிருஷ்ணாபுரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது இருந்து ஒரு எட்டு நிமிஷத்தில் போயிடலாம் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது புதுதில்லியினுடைய உலக பன்னாட்டு விமான நிலையம் அப்படிங்கிற ஒரு பகுதி அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த மலை மந்திர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயம் எல்லா விதமான கட்டிடக்கலைகளுக்கும் பெயர் போன இந்த இந்திய தேசம் பாரத தேசம் பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் கொண்டது பல்வேறு விதமான மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே நம்முடைய தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணுமா இல்லையா அவசியம் இருக்கணும் நிச்சயம் இருக்குது அப்போ கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய பேரெல்லாம் இங்கே வச்சுருக்கோம் அப்போ மலை மந்திர் அப்படின்னா இங்கே என்ன ஆலயம் இருக்கு இதுதான் அந்த உத்திர சுவாமி மலை புதுதில்லி ஸ்ரீ கற்பக விநாயகர் சன்னதி சுந்தரேஸ்வரர் சன்னதி தேவி மீனாட்சி சன்னதி எல்லாமே இங்கே இருக்கு இது கும்பாபிஷேகம் பண்ணி முன்னாடி அந்த துவார விமானம் அது வந்து செய்திருக்காங்க இது அந்த ஆலயத்தினுடைய பட்டியல் என்னென்னலாம் செயல்பாடுகள் செய்திருக்காங்கன்னு அதன் ஆலயத்தினுடைய நிர்வாகம் நீதியரசருடைய ஒரு குழு தான் வந்து இதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நியூ டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய புது புதுதில்லி வரலாற்று சரித்திரங்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு தலைநகரம் உலகத்தின் மிகப்பெரிய நகரங்களில் இதுவும் ஒன்று இங்கு திராவிட கலையினுடைய திராவிட கட்டிடக்கலையினுடைய வடிவமைப்பில் இருக்கிற ஆலயத்தை அடையாளம் கண்டு கொண்டால் அங்கே தமிழர்கள் இருப்பது உறுதியாகிவிடும் இது வந்து டெல்லி மெட்ரோனுடைய சிம்பல் புது டெல்லி தமிழ் கோயில்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவின் தலைநகரம் இடையில் ஒரு இடத்துல மாற்றப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தலைநகரம் கல்கத்தாவில் இருந்தது இருந்து இப்போது அங்கே நைன்டீன் செவன்டீனில் தான் இங்கே மாற்றுறாங்க சரி இப்போ புதுதில்லி தமிழ் கோவில்கள் இதில் இருக்கக்கூடிய தமிழ் கோயில்களை நம்ம பார்க்கணும் ஸ்ரீ தேவி மாரியம்மன் கோவில் இந்தியா கேட்னுடைய வடிவம் இதில் இருக்கக்கூடிய ஆலயங்களினுடைய முகவரிகள் இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் மாரியம்மன் ஆலயம் அப்படின்னா தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு மாரியம்மன் ஆலயம் இருக்குது வெளிநாடுகள்லேயே இருக்கும்போது அப்போது வடநாடு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தேசத்தின் தலைநகரமாக இருக்கிற அந்த இடத்துல எத்தனை தமிழ் ஆலயங்கள் இருக்குது அப்படிங்கிற அவசியத்தை நம்ம ப தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக இப்போ இருக்கிற பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு முந்திய காலங்களில் இருந்த அந்த நாடாளுமன்றம் அங்கே கூட்டப்படக்கூடிய கூட்டங்கள் அதனுடைய பழமையான புகைப்படங்கள் டெல்லி மெட்ரோனுடைய அதனுடைய பகுதி வாரியான அந்த நிர்வாக அமைப்புகள் நிர்வாகத்திற்கான டெல்லியினுடைய நிர்வாக கட்டிடம் இதுதான் நிர்வாகத்தினுடைய கட்டிடம் இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் அதாவது மக்களினுடைய குடியிருப்பு பகுதியில் முக்கியமாக மாரியம்மன் இருக்கும் சீத்தலா தேவின்னு சொல்லுவாங்க வட இந்திய மொழியில் நிறைய பேர் மாரியம்மன் அப்படி தான் அழைக்கிறாங்க இங்கே திராவிட கலை அப்படிங்கிறது திராவிடம் திராவிடம்னு நிறைய பேர் புரியாமல் இருக்கீங்க திராவிடங்கிறது ஒரு கட்டிடக்கலையினுடைய அமைப்பு அதாவது வடநாட்டு கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூம்பு வடிவிலாக இருக்கும் நம்முடைய திராவிட கலையில் அதாவது செவ்வக வடிவிலான அந்த கோபுரத்தில் மேலே சிற்பங்கள் முழுக்கவே இருக்கும் அவங்களோட இதில் வந்து சிற்பங்கள் எல்லாமே இருக்காது இது வந்து திராவிடம் என்பது ஒரு கலையினுடைய அடையாளம் இது வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சுட்ருக்காங்க நிறைய பேர் அவசியம் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு காணொலியை ஒரு நாளைக்கு விளக்கமாக நான் இதை இடுகிறேன் திராவிடக் கலை என்பது கட்டிடக்கலையினுடைய ஒரு வெளிப்பாடு அடையாளம் இது வந்து ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது கேரளாவில் இருக்குது எல்லா பகுதிகளிலும் இந்த மாதிரியான ஆலய வடிவமைப்புகள் அவசியம் இருக்குது நீங்கள் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த திராவிட கலை என்பது கட்டிடவியல் சம்பந்தப்பட்ட ஒரு கலையினுடைய அடையாளம் இப்போ கொல்கத்தாவிலிருந்து இந்த தலைநகரம் இங்கு மாற்றப்பட்ட பிறகு இங்கிருந்து தான் இப்போ உலகத்தினுடைய ஆளுமைக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து நடக்கக்கூடிய இடம்தான் புதுதில்லி புதுதில்லியில் இருக்கிற அந்த நிர்வாகத்தில் இன்னைக்கு எவ்வளவு புதுதில்லியில் மக்கள் இருப்பாங்க புது புதுதில்லி அப்படிங்கிறது இந்தியாவை முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகத் திறனை பார்க்கக்கூடிய ஒரு பகுதி அப்போ கண்டிப்பாக அங்கே தமிழர்களும் இருப்பாங்க மலையாளம் பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க கன்னடம் பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க அப்போது தென்னிந்தியாவை சார்ந்த அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களும் அங்கே இருப்பாங்க இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹிந்தி மொழி தெரியும் ஏன்னா அங்கேயே வசிக்கிறதுனால அவங்க ஹிந்தியை வந்து முழுமையாக பயின்று கொண்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் அந்த ஹிந்தி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் எளிமையான முறையில் அணுகக்கூடிய விஷயங்களுக்கு எளிமையானதாக இருக்கும் ஏன்னா நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுனால ஹிந்தி மொழியை அவங்க கற்று இருப்பார்கள் இங்கே திராவிடக் கலை என்று சொல்லக்கூடிய கட்டிடவியலில் நம்முடைய தமிழருடைய நாகரீகம் அடையாளம் தென்னிந்தியாவினுடைய நாகரீகம் அடையாளம் எல்லாமே இந்த கட்டிட அமைப்புகளை பார்த்தாலே தெரியும் இங்கே நம்ம மக்கள் வசிப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போ மும்பை மாதிரி கல்கட்டா மாதிரி ஹைதராபாத் மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தமிழ் மக்கள் வசிக்கிறாங்க இந்த இடத்துல கோயில் இருக்கா அப்படின்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லைங்க அதாவது எல்லாருமே வந்து அரசு சார்ந்த பணிகளுக்காக அதிகமாக போயிருக்காங்க அப்புறம் அது இல்லாமல் உபரியாக இருக்கக்கூடிய பல தொழில்களை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு காலகட்டத்தில் ஒன்றா இருந்து அவங்க எல்லாமே அந்த கட்டிட பணிகளை எல்லாம் செய்து ஒரு ஆலயத்தை உருவாக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்ததிகள் வந்து கல்விகளுக்காகவும் மேலை வேலை வாய்ப்புகளுக்காகவும் மேலை நாடுகளுக்கு கூட நிறைய பேர் புலம்பெயர்ந்துட்டாங்க அப்படி இந்த சிவ லிங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற நந்தி அப்போ சிவனுடைய ஆலயம் இங்கே இருக்குது அப்போ ராம் மந்திர் அதாவது ராமருடைய ஆலயம் இருக்குது இங்கே ஆலயங்களை எல்லாத்தையும் கோயில்களை வந்து மந்திர் அப்படின்னு தான் அழைப்பாங்க இந்த நம்ம குறிப்பாக சொல்லக்கூடிய இந்த உத்திர சுவாமி மலை கோவில் அப்படிங்கிறது கூட அந்த மலை மந்திர் மலை கோயில்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த மலை மலைக்கோயில் அப்படிங்கிறது முக்கியமாக குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய தமிழனுடைய நாகரிகத்தில் இருக்கக்கூடிய குன்று தூரம் இருக்கக்கூடிய ஆலயம் அனைத்தும் குமரன் இருப்பார் இல்லைன்னா பெருமாள் இருப்பார் பெருமாளிலும் வந்து மலை இருக்கும் எல்லாமே பெருமாள் இருப்பார் இப்படி நம்முடைய தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றும் பொழுது இந்த புது தில்லி என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் நம்முடைய தேசத்தின் தலைநகரமாக இருக்கின்ற ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்களை ஆளுமை செய்கின்ற இந்த இடத்தில் நமக்கான கட்டிடக்கலையோடு கூடிய தமிழர்களுடைய நாகரிகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முருகனுடைய ஆலயம் இருப்பது மிக பெருமையான விஷயம் அதாவது இங்கே ஆலயத்தினுடைய விழாவுக்கே பார்த்தீங்கன்னா விழாவுக்கு ஒரு ரெண்டு லட்சம் பேர் கூடுவாங்க ஒரு ஐநூறு காவடிகள் வந்து எடுப்பாங்க இதில் வந்து தமிழர்கள் மட்டும் இல்லை சீக்கியர்களும் அந்த வடநாட்டை சார்ந்தவர்களும் அனைத்து மொழி பேசக்கூடிய மதம் மதம் சார்ந்தவர்களும் வந்து இதில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வியப்பான ஒரு செய்தி இது சார்ந்த இல்லாமல் இங்கே வெங்கடாஜலபதி கோவில் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய வெங்கடாஜலபதி கோவில் இருக்குது வைகுண்டராஜன் கோவில் இருக்குது சவுடீஸ்வரி அம்மன் என்று சொல்லக்கூடிய நெசவு செய்ய தொழில் செய்யக்கூடியவர்கள் தமிழர்கள் அங்கே தங்களுடைய ஆலயத்தை நியமனம் செய்திருக்கிறாங்க இப்படி பல்வேறு விதமான வரலாற்று சரித்திரபூர்வமான அடையாளங்களையும் பின்னணிகளையும் சுமந்திருக்கிற உலக நாகரிகங்களில் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் மாரியம்மன் முருகனுடைய ஆலயத்தையும் சிவசுப்பிரமணியர் ஆலயத்தையும் கட்டியிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள் நம்முடைய இந்திய தேசத்தின் பாரத தேசத்தின் இந்திர பிரஸ்தம் என்று அழைக்கப்பட்ட பூர்வீக ஒரு தலைநகரத்தில் நம்முடைய புது தில்லியில் நம்முடைய பாரம்பரிய வழக்கத்தின் அடிப்படையில் தமிழர்களுடைய நாகரிகத்தை பறைசாற்றக்கூடிய நம்முடைய முருகன் ஆலயம் இந்த சுவாமிமலை முருகனுடைய ஆலயம் புதுதில்லியில் கம்பீரமாக ஒரு மலை குன்றின் மேல் நின்று கொண்டிருக்கிறது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் போயிட்டு ஒரு புகைப்படம் மட்டும் வைத்து வழிபாடு செஞ்சுருக்காங்க இதுக்கு நாகப்பட்டினத்திலிருந்து ஒருத்தர் அதாவது சிக்கல் என்று சொல்லக்கூடிய இடத்துல சிங்காரவேலர் என்ற முருகனுடைய ஆலயம் இருக்குது அந்த ஊரில் அந்த பெயரை கொண்ட ஒரு பெரியவர் இங்கிருந்து கிளம்பி போய் பதிமூணு வயதில் கிளம்பி போய் அவருடைய நாற்பத்தி மூணாவது வயதில் இந்த ஆலயத்தை புனரமைப்பதற்குண்டான அந்த நிர்வாகத்தை உருவாக்குவதற்குடைய காலத்தில் அவங்க இணைகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லோரும் இணைந்து இன்றைக்கி அந்த செயல்பாடுகளை செய்கிறாங்க அவர்களுடைய புத்திரன் வந்து இன்றைக்கி இந்த மலர் மாலைகள் அந்த வியாபாரங்களை செய்து கொண்டு இருக்கிறார் இந்த விவரங்களை எல்லாம் நம்ம நியூ டெல்லியிலிருந்து திரட்டியிருக்கிறோம் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லா இடத்துலையும் வசிக்கிறார்கள் அவர்களுடைய அடையாளப்படுத்துதலுக்காக இந்த ஆலயங்கள் எப்படி நிர்வாகத்திறனோடு உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு அடையாளம் சரி இந்த ஆலயங்கள் வந்து எவ்வளவு காலத்துக்கு முந்திரி உருவாக்கப்பட்டது எல்லாம் சுதந்திர காலத்திற்கு பிறகு இங்கிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக சென்றவர்கள் அப்புறம் சுதந்திர காலத்தில் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வெளியேறி டெல்லிக்கு குடிபெயர்ந்தவர்கள் இப்படி எல்லாருமே சேர்ந்து அங்கே நிர்வாகத்திற்காக பணியமர்த்தப்பட்டவர்கள் இப்படி இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சுவாமி மலை உத்திர சுவாமி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த ஆலயம் மிக பிரம்மாண்டமான முறையில் இன்று செயல்பாட்டுக்குரியதாக இருக்கிறது இந்த செயல்பாட்டுக்குரிய விஷயத்தில் என்னென்னா இன்றைக்கி எல்லா செயல்பாடுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுகளில் அதுக்கு அந்த காலகட்டங்களில் வந்து கும்பாபிஷேகம் முத முதல்ல பண்ணுறாங்க பண்ணிவிட்டு சிறப்பான முறையில் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆலயம் வந்து நிர்வாகங்களில் இருந்துக்கிட்டு இருந்து இருக்குது பராமரிப்புகள் எல்லாத்துக்கும் சிறந்த நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாதிரியாக பலவிதமான முக்கியமான விடயங்களை பொழுது நம்முடைய ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பாலம் மார்க் செக்டார் செவன் ராமகிருஷ்ணாபுரம் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று ஒன்று சுழியம் சுளியம் இரண்டு இரண்டு என்று சொல்லக்கூடிய முகவரியில் தான் இந்த குன்று அமைந்திருக்கிறது இந்த குன்றின் மீது அழகான ஒரு திராவிட கலையின் கட்டிடக்கலையினுடைய அடிப்படையில் இருக்கின்ற இந்த தென்னிந்திய இந்து சமயத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்ற இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது மிக பிரம்மாண்டமான அழகோடும் பொலிவோடும் அழகான ஆன்மீகத்துவத்தோடும் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை அவசியம் பாரத தேசத்தின் தலைநகரமாக இந்தியாவினுடைய தலைநகரமாக இருக்கின்ற இந்த இந்திர பிரதஸ்தம் என்று புராண காலத்திலிருந்து அழைக்கப்பட்ட இந்த புது தில்லியில் இருக்கின்ற அந்த ஆலயத்திற்கு அவசியம் ஒவ்வொரு தமிழரும் சென்று வர வேண்டும் என்பது என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள் அவசியம் நீங்கள் சென்றால் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் நம்முடைய இங்கிருக்கின்ற அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கின்ற சுவாமிமலை முருகனை அங்கே உத்திர சுவாமிமலையாக அங்கே காட்சி கொடுக்கிறார் இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்பான வழிபாட்டு முறைகள் நடைபெற்று வருகின்றன போல் தைப்பூச விழாக்களும் பங்குனி உத்திர விழாக்களும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன இந்த வழிபாடுகளை சிறந்த முறையில் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அந்த கோவில் நிர்வாகத்தினர் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த பாலம் மார்க் அப்படிங்கிறது நம்ம பாலம் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற அதே பகுதி தான் ராமகிருஷ்ணாபுரம் செவன்த் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த குன்றை சுற்றி அதாவது இந்த மலை குன்றை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி அத்தனையும் பார்த்திங்கன்னா எல்லாமே டெல்லி நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து அலுவலர்களுடைய குடியிருப்பு பகுதி இதே பகுதிகளில் இன்னும் சில ஆலயங்கள் எல்லாமே இருக்குது இந்த ஆலயங்கள் எல்லாமே மலையாள மொழி பேசக்கூடியவர்களுக்கு ஐயப்பன் ஆலயம் அப்புறம் திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் பைரவர் ஆலயம் அப்புறம் வட வட இந்தியர்களுக்கு உண்டான ஆலயங்கள் இப்படி பல ஆலயங்கள் அங்கே இருக்குது இந்த ஆலயங்கள் அனைத்தும் முக்கியமாக அனைத்து மதத்தவர்களும் இங்கே வந்து வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்து வழிபாடு பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு அந்த மொட்டையடித்தல் குத்துதல் அல்லது உணவு ஊட்டுதல் இந்த மாதிரி விழாக்களையும் வைபவங்களையும் முக்கியமாக அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க இப்படி முருகப்பெருமானுடைய ஆசைகளோடு இந்த பாரத தேசத்தின் தலைநகரத்துலேயும் ஒரு ஆலயம் இருக்குங்கிறதே இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆறு கோடி பேரும் அவசியம் தெரிஞ்சுக்கணுங்க இந்த தமிழ் லக்கி குரு சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தகவல்களை முழுமையாக நம்முடைய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் நம்முடைய தமிழருடைய நாகரீகம் மற்றும் கலாச்சாரம் ஆன்மீகம் பாரம்பரியம் பண்பாடுகள் அனைத்தும் போய் சேர வேண்டும் அவர்களுடைய வாழ்வியல் ஒழுக்கத்திற்கு உண்டான அனைத்து வைபவங்களுக்கு உண்டான ஒரு நிவாரணியாகவும் ஒரு மையமாகவும் பயன்படக்கூடிய இந்த ஆலயங்கள் மட்டுமே தீர்வாகாமை இங்கே நர்நெறி ஒழுக்கங்களும் நல்ல போதனைகளும் கிடைக்கும் இதன் மூலமாக நல்ல மனதிற்கு ஒரு நிறைவான வாழ்க்கை உணர்வுகளை புரிந்து கொண்டு நல்ல கலாச்சாரவியலோடு மக்களோடு மக்களாக வாழ முடியும் என்பதற்கான ஒரு அடையாள சின்னம்தான் நம்முடைய ஆலயங்கள் அதில் அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகப்பெருமானுடைய ஆலயம் இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் இந்த ஆலயம் இன்னும் கம்பீரமாக செயல்பட வேண்டும் என்றால் இங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் அங்கு சென்று தங்களால் என்ன இயலுமோ அதை வந்து அந்த முருகப்பெருமானுக்கு செய்யுங்கள் அந்த அருளை நீங்கள் பெறுங்கள் பொருள் கொடுத்து அருள் பெறுங்கள் ஏனென்றால் என்ன வளர்ச்சிக்கு வந்து அவசியம் வந்து காணிக்கைகள் செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு கடன் உண்டு காணிக்கைகள் அப்படிங்கிறது வந்து அவசிய இறைவனுக்கு தேவைங்க அந்த இறைவனுக்கும் நிர்வாகத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்க நம்ம அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வந்து மதியம் உணவு கொடுக்குறாங்க ஆனால் வந்து அங்கே வந்து அந்தக்கான சட்டத்திட்டங்கள் இருக்கா அந்த மாநிலத்தில் அந்த மாதிரியான நிர்வாகங்கள் இருக்கா இப்போ வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்தந்த நாட்டினுடைய சூழலும் அதனுடைய நிர்வாகத்திறனை பொறுத்த உண்டு வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சிட்ட சட்டத்திட்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்தியாவிலேயே பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த இந்து தென்னிந்திய நாகரிகத்தின் அடிப்படையிலான முருகப்பெருமான் மற்றும் மாரியம்மன் மற்றும் பல ஆலயங்கள் அனைத்தும் இருக்கின்றன இதனுடைய நிர்வாகங்களில் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதில் வந்து ஸ்ரீ விநாயகர் மந்திர் கோவில் தேவி காமாட்சி கோவில் இது வந்து நம்முடைய காஞ்சிபுரம் மேகாம்பரேஸ்வரர் சன்னதியினுடைய அந்த காமக்கோடி பீடத்தினுடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு காமாட்சி அம்மன் ஆலயம் அதே போல் முக்கியமாக சொல்ல போனோன்னா சுவாமிமலை மந்திருக்கு அடுத்தது கல்பாரி அசோசியேஷனுடைய ஒரு ஆலயம் இருக்குது அது வந்து துர்கையை வழிபடக்கூடியவர்கள் வங்க தேசத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய ஆலயம் இருக்குது ராகவேந்திர சுவாமியினுடைய மடம் இருக்குது அதே போல் ஆர்கேபுரத்துலேயே வந்து எல்லா செக்டர்களையும் பல்வேறு விதமான ஆலயங்கள் இருக்குது இந்த வைகுண்டராஜன் ஆலயம் அப்புறம் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆலயம் அதே போல் ராகவேந்திர சுவாமிகள் மடம் ஐயப்பா ஆலயம் ஐயப்பனுடைய ஆலயம் அப்புறம் பற்றூக்கு பைரவ் டெம்பிள் என்று சொல்லுவார்கள் பைரவருடைய ஆலயம் சங்கர் வித்யா கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் டிடிடி திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆலயம் அப்புறம் ஒரு பெரிய ஆலயம் உங்களுக்கு தெரியும் லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுது அப்புறம் லோதி கார்டன் இஸ்கானுடைய ஆலயங்கள் அப்புறம் ஜெயின் மந்திர் தாதாபாரியில் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களும் காமாட்சி மந்திர் கார்கி காலேஜ் பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது இப்படி பல ஆலயங்கள் அங்கே நம்மை வரவேற்று காத்திருக்கின்றன இந்த மலையாளமில் பார்த்தீங்கன்னா மொழி பேசக்கூடியவர்கள் அதை வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ஆர்மியில் அல்லது அந்த இராணுவ துறைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய ஒரு வழிபாட்டு முறையாக வந்து இந்த ஆலயங்களையெல்லாம் அவங்க வந்து நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய வழிபாட்டு கால காலத்தில் வந்து அந்த கோலம் போதே அதனுடைய எந்த நிர்வாகம் வந்து அன்று வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் அதில் குறிப்பாக போட்டிருப்பாங்க இப்படி தான் தமிழ் லக்கி குரு சேனலை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் முழுமைக்கு இருக்கிற எல்லா மாரியம்மன் நம்மளுடைய பாரம்பரிய தொன்மை வாய்ந்த தமிழர்களுடைய ஆலயங்களை பற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்மளுடைய இந்திய தேசத்தின் பாரத தேசத்தின் தலைநகராக இருக்கின்ற புது தில்லியில் இருக்கக்கூடிய தமிழ் ஆலயங்கள் என்ன அவசியம் இருக்கணும் இல்லையா நம்முடைய தேசம் நம்முடைய மக்கள் ஒரு ஏழு கோடி மக்கள் வசிக்கிறோம் அப்போ அவசியம் ஒரு பெரிய தமிழ் ஆலயம் வந்து இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே இருந்த தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்று வரைக்கும் ஒரு நல்ல நிர்வாகத்திறனோடு இருக்கக்கூடிய ஒரு ஆலயங்களை அமைத்து விட்டார்கள் இன்றைக்கி வந்து எல்லா வடநாட்டுகளுக்கு வேலை செயல் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லது பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தவர்கள் அல்லது தொழில்களுக்காக செல்லக்கூடியவர்கள் அனைவரும் அங்கு சென்று அந்த ஆலயங்களில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் நம்ம காலயங்கள் இருக்குது நம்ம கடல் கடந்து போகிறோம் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி கட்டப்பட்டது என்று எல்லா விஷயங்களையும் நம்ம பெருமை கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய காளிகாம்பால் தம்புச்செட்டி திரு காலிகாம்பால் வந்து ஆலயம் வந்து சிவாஜி வந்து வாழ்வைத்து வழிபட்டார் பாரதி அங்கே பாடல் பாடினார் அப்படின்லாம் பெருமையாக நம்ம பேசிக்கிறோம் ஆனால் பாரத தேசத்தினுடைய தலைநகரமாக இருக்கிற புதுதில்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் நம்முடைய முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்குது அதுவும் வந்து சுவாமி மலை சன்னதியே அங்கே உத்திர சுவாமி மலையாக இருக்கிறது வந்து நிறைய தமிழர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏன்னா புதுதில்லியில் ஒரு தமிழ் ஆலயம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி சிந்திக்காத ஒரு காலகட்டம்னு வைங்களேன் ஏன்னா இந்த புதுதில்லியில் இருக்கக்கூடிய இந்த சுவாமிமலை முருகன் நிறைய பேருக்கு நம்முடைய அரசியல் சார்ந்தவர்கள் இங்கிருந்து பயணம் செஞ்சு போகிறவங்க இந்த ஆன்மீகவாதிகள் நிறைய பேருக்கு அந்த தகவல்கள் தெரியாது அரசியல் சார்ந்தவர்கள் போவாங்க தமிழ்நாடு இல்லத்தில் அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் போவாங்க அந்த வழிபாடுகள் செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு மரியாதை செய்துட்டு அப்புறம் பாராளுமன்றம் அல்லது முக்கியமான இடங்களுக்கு சென்றுவிட்டு திரும்பி விடுவார்கள் ஆனால் அங்கேயே வசிப்பிடமாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மக்களாக இணைந்து செயலாற்றுவதற்கும் ஏதாவது ஒரு அழைப்பு கொடுத்தா மட்டும் ஒரு முக்கியஸ்தர்கள் வந்து அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஆலயம் அவசியம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தினால் அதுவும் வந்து உலக புகழ் பெறக்கூடிய ஒரு இடம் தான் அப்போ இந்தியா முழுக்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆலயம் இருக்குங்கிற விஷயம் தமிழர்களுக்கு அவசியம் தெரியும் உலகம் முழுக்க அது தெரியும் அதனால் நம்முடைய அரசு சார்ந்தவர்கள் அரசியல் அமைப்புகளில் இருப்பவர்கள் தமிழ் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவசியம் அங்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய மனமார்ந்த ஒரு வேண்டுகோள் அது இல்லாமல் பணிக்காகவும் வேலைவாய்ப்புகளுக்காகவும் தொழில் வாய்ப்புகளுக்காகவும் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக புதுதில்லி செல்லக்கூடியவர்கள் அவசியம் பாலம் ஏர்போர்ட்டிலிருந்து ஒரு எட்டு நிமிட பயணத்திலேயே அவசியம் வந்து அங்கே இந்த சுவாமிமலை குன்றை வந்து அடைய முடியும் அதனால் அந்த பாலம் மார்க் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கோயில் அழகான ஒரு மலைக்கோயில் இந்த சுவாமி முருகன் அழகாக காட்சி கொண்டு கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த வைகுண்டராஜன் ஆலயம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாமே நிறைய ஆலயங்கள் இருக்குது இருநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்குது இதில் முக்கியமாக சொல்ல போ சொல்லக்கூடிய ஆலயம் தான் இந்த சுவாமிமலை முருகன் ஆலயம் அப்புறம் இந்த வைகுண்டராஜன் ஆலயம் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆலயங்கள் இப்படி பல ஆலயங்கள் இருக்குது இதில் குறிப்பாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குறுகிய அளவில் சின்னிய அளவில் சின்ன சின்ன கூடுகள் மாதிரி கட்டி அங்கேயும் ஆலயங்கள் நிறைய பேர் வச்சுருக்காங்க அதனால் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அங்கே ஒரு குறிப்பாக ஒரு ஆலயம் இருக்குது இது எதுக்காக இந்த ஆலயம் தேவைப்படுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அவசியம் திருமணம் திருமணத்திற்கு மாப்பிள்ளை அழைப்பு நடக்கும் அவருக்கு வந்து அந்த ஆலயத்திலிருந்து அழைச்சிட்டு வருவாங்க இந்த பண்பாடு நாகரீகம் நம்ம கடைபிடிக்கிறோமோ இல்லையோ ஆனால் அங்கே வடநாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இன்னும் நம்முடைய மக்கள் பின்பற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அடையாளத்துவம் இப்படி தமிழனுடைய மரபையும் மாண்பையும் கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் காப்பாற்றி வருகின்ற இந்த ஆலயங்கள்தான் தமிழையும் தமிழ் நாகரிகத்தையும் போற்றி வரும் இந்த ஆலயங்களில் அவசியம் சென்று வழிபாடுகள் செய்து இவர்களோடு தொடர்பு கொண்டிருப்பதன் மூலமாக தங்களுடைய தொழில் தங்களுடைய குடும்பம் தங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான திருமண தொடர்புகள் இது அனைத்தும் அமைவதற்கு இந்த ஆலயங்கள் மட்டும்தான் பயன்படும் ஆலயங்களே வந்து அந்த காலகட்டங்களில் அரசாட்சி செய்வதற்கு ஆலயங்களை பயன்படுத்தினார்கள் மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு ஆலயங்களை பயன்படுத்தினார்கள் மக்களுடைய வாழ்க்கை முறைகளுடைய இணைவுகளுக்கு ஆலயங்களை பயன்படுத்தினார்கள் மக்களுடைய அன்றாட சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஆலயங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதனால் கோயில் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் நம்ம கோயிலுக்கு ஏன் போகணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட வேலையில் ஆலயங்களுக்கான நேரங்களை ஒதுக்கி அவசியம் சென்று அங்கே வழிபாடுகள் செய்து வருவது மனதிற்கும் நம்முடைய ஆன்மாவிற்கும் ஒரு புனிதத்துவமான ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தலைநகரத்தில் இருக்கின்ற ஒரு தமிழ் ஆலயம் தமிழ் முருகனுடைய ஆலயம் அவசியம் இந்தியாவில் மட்டுமில்லை உலகெங்கிலும் வசித்து கொண்டிருக்கின்ற இந்த பன்னெண்டு கோடி தமிழர்களுக்கும் புது புதுதில்லியில் இருக்கின்ற ஒரு தமிழ் ஆலயம் முருகனுடைய ஆலயம் தெரிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த முக்கியமான கருத்தியலில் நம்முடைய தமிழ் ஆலயங்கள் எந்த அளவிற்கு வந்து போற்றத்தகுந்தது கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிறது ஏன்னா அந்த கட்டப்பட்ட காலத்தில் இருந்தவர்கள் இப்போது உயிரோடு இருக்கிறார்களா என்பது தெரியாது நிர்வாகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஆலயம் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அதை போற்றி வழிபட்டு அந்தந்த காலங்களில் அந்தந்த பருவ சூழல்களில் வரக்கூடிய விழாக்களை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்பார்கள் அந்தந்த மொழிகளை பேசக்கூடியவர்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் கன்னட மொழி பேசக்கூடியவர்கள் மலையாள மொழி பேசக்கூடியவர்கள் அவரவர்களுக்கு உண்டான ஆலயங்களை அவர்கள் வழிபாடுகள் செய்கிறார்கள் இது மலையாள மொழி பேசக்கூடியவர்கள் வந்து ஐயப்பன் கோயில் மட்டும் இல்லை குருவாயூரப்பன் கோயிலும் அங்கே வைத்திருக்கிறார்கள் இப்படி மக்கள் வசிப்பிடங்களுக்கு தகுந்தாற்போல அவர்களுடைய வாழ்வியல் மற்றும் மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த ஆலய அமைப்புக்களை வைத்திருக்கிறார்கள் இதனால் இதுபோல் என்ன சொல்லலைன்னா இந்த கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஊர் கிராமங்களில் சொல்லுவாங்க அந்த மாதிரி கோவில் அப்படிங்கிறது வந்து நம்முடைய குடும்பவியல் அழகுக்கு மட்டும் இல்லைங்க அந்த குலாச்சாரங்கள் மற்றும் அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளுக்கு உண்டான ஒரு கூட்டு இணைவுக்கான வாய்ப்புகள் ஊர்கூடி தேர் இழுத்தல் என்று சொல்லக்கூடிய வைபவங்கள் ஊர் அணைந்து அனைவரும் சேர்ந்து பல்லக்கு தூக்குதல் இப்படி வந்து எல்லாருமே இணைவுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு குடும்பம் இருக்குன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க உறவுகள் மட்டும்தான் இணைந்து ஒரு காரியத்தை செய்வாங்க இப்படி பிரசாதங்களை படைப்பாங்க இங்கே அப்படி இல்லை நம்மளுடைய பிரசாதங்களை இறைவனுடைய படைப்பாக எடுத்துக்கொண்டு அங்கே வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் கொடுத்தா அந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் அது ஒருவேளை பசியாற்றும் அப்படிங்கிறது தான் புண்ணியமான விஷயம் இந்த தேங்காய் உலகத்திலேயே புனிதமான நீர் இந்த புனிதமான விஷயத்தை வந்து உடைத்து அது இறைவனுக்கு தீர்த்தமாக இடுகிறோம் ஏன்னென்னா அதில் கையில் கைப்படாது மனிதர்களுடைய அழுக்கப்படாத ஒரு புனித தீர்த்தத்தை கொண்டது அதே போல் அனுமன் என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கை உயிரினங்களுக்கு வந்து உணவாக கொடுக்கக்கூடிய வாழைப்பழங்கள் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு பயன்படும் அதுபோல் வருடந்தோறும் அங்கங்கே மக்களினுடைய குழுமி இருந்து இந்த கணபதியினுடைய விழாவை கொண்டாடுவார்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விழாக்களை கொண்டாடுவதற்குண்டான ஒவ்வொரு வாய்ப்புகளையும் இந்த மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தமிழ் மக்கள் உலகெங்கிலும் எங்கு வசித்தாலும் அங்கு வசிக்கின்ற இடத்தில் அவசியம் ஒரு ஆலயத்தை அமைத்து அதனுடைய கலாச்சார பந்தங்களுடைய அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதனுடைய நிதர்சனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொளி என்றால் பல நாடுகளுக்கு பயணம் பரிந்திருந்தோம் பல நாடுகளில் இருக்கின்ற ஆலயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருந்தோம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வசிக்கின்ற இந்த இந்திய தேசத்தை ஆட்சி செய்கின்ற இந்த பல ஆயிரம் மன்னர்கள் ஆட்சி புரிந்த இந்திர பிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய புது புதுதில்லியில் நம்முடைய தமிழ் மக்களுக்கென்று ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கிறதா நம்முடைய ஆலயங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் சிறு அளவிலான ஆலயங்கள் ஆயிரக்கணக்கில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் பெரு அளவிலான இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்படி புதுதில்லியில் ஒரு குன்றிருக்கும் இடத்தில் ஒரு குமரன் இருப்பது என்று சொல்லும் பொழுதுதான் இந்த சுவாமி மலை உத்திர சுவாமி ஆலயம் என்பது இருக்கிறது நல்ல நிர்வாகத்திறனோடு சிறப்பான முறையில் இப்போ வரைக்கும் செயல்பட்டு வருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தொடர்ந்து ஏங்க திரும்ப திரும்ப இதே விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அதாவது ஏன் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஒரே உபன்யாசம் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின் மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லை ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக தான் அது கடைபிடிக்கப்படும் அப்புறம் உலக வாழ் நம்மளுடைய அடை அயல்நாடு வாழ் தமிழர்களுக்கு வந்து இந்த தமிழனுடைய குரல் கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நிறைய உறவுகள் நம்மகிட்ட கூப்பிட்டே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து உங்களுடைய தமிழ் பேசும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கறது உங்களுடைய குரல் நம்முடைய பூர்வீக பாரத தேசத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து பொழுது அதனுடைய குரல் கேட்கும் பொழுது அன்றாடம் உங்களோடு பேசிக்கொண்டிருப்பதாகவே உணர்கிறோம் நிறைய தகவல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் அதனால் மகிழ்ச்சி படைகிறது எங்களுடைய மனம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதனால் இந்த வேள்வி தீயினுடைய ஜுவாலை இந்த உலகமெங்கும் பரவட்டும் இந்த சஞ்சு சிங்காரவேலர் இவருடைய தந்தை சிறுவயதிலேயே வயதிலேயே நாகப்பட்டினத்திலிருந்து பூ விற்பனைகளுக்காக அங்கு சென்று அங்கே ஆலயத்தின் அருகாமையிலேயே கடைவித்திருக்கிறார் இவரோட சிறந்த நல்ல நண்பர் இவரை நீங்கள் வந்து சுவாமி முருகன் ஆலயம் போன்று சென்றால் பார்க்க முடியும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உத்திர சுவாமிமலை முருகனுடைய ஆட்சி இந்த உலகங்களிலும் நடக்கட்டும் புது புதுதில்லியில் வாழ்கின்ற தமிழ் மக்களை அரவணைத்து இந்த உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுடைய கோயில்களை காப்போம் என்ற இந்த பெருமை மிகுது ஒரு எண்ணத்தில் இந்த அகண்ட பாரதத்தினுடைய சிந்தனையில் இருக்கின்ற விவேகானந்தருடைய கூற்றினுடைய அடிப்படையில் புது டில்லியில் தமிழ் கோயில்கள் என்ற இந்திய காணொலி உங்களுக்கு மனதிற்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கும் அனைவரும் இந்த தமிழ் லக்கி குரு சேனலை பகிர்ந்து உறவுகளுக்கும் பகிர்ந்து உங்களோடு இருப்பவர்களுக்கும் பகிர்ந்து அயல்நாடு வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து தலைநகரத்தில் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அவசியம் உலகங்களும் இருக்கின்ற நமது தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை நமது உணர்வுகளாக எடுத்துக்கொண்டு வாழ்வோம் சவுண்ட் ஆஃப் வேர்ல்டு தமிழ்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்